திருச்சிற்றம்பலம் வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆளி முகுந்தனின் அன்பு சகோதரி ஊளி முதல்வனு கோர்பங்கிருந்தவள் வாளி சிவசக்தி வாளி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம் எல்லாம் வல்ல மூலப்புறம்பொருளாக தடைகளை நீக்கி திருவருள் புரிகின்ற மாணிக்க பிள்ளையாருடைய பாதாரவிந்தங்களை தலைமையூட்டி பணிந்து நீக்கி திருவருள் புரிய வேண்டிக் கொண்டு மூலாலயத்திலே இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிற குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடையதும் சமாதியிலே இருந்து அருள் புரிகின்ற ஸ்ரீ குருநாத நாகப்ப சுவாமிகளுடையதும் அடியேனுடைய குரு அர்க்கவை விநாசித்தம்பி புலவரையா அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையின் நிறைவாக வேண்டிக்கொண்டு கேப்பிட்டல் தரிசனம் டிவி நேர்கள் எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்து சதாபதானி கதிரவேட் பிள்ளை அவர்களை மனதிலே இருத்திக்கொண்டு கொண்டு சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற முருகப்பெருமானுடைய தெய்வீக வரலாறுகளை தொடர்கிறோம் அன்பர்களே பரசிவ குருமூர்த்தம் என்ற திருமூர்த்தத்தினுடைய சிறப்புகளை பார்த்து வந்த நாங்கள் இந்தியாவிலே சுவாமிமலை என்ற குருநாத சுவாமியினுடைய கோவில் இருப்பது போல இலங்கையிலே ஆதியிலே காங்கேசந்துறையிலும் வரணியிலும் இரண்டு புராதன குருநாதர் கோவில்கள் இடபங்கள் சமாதியடைந்த ஆலயங்களாக வளர்ச்சியடைந்ததை சொல்லியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக வரணியினுடைய மகிமை வரணிக்கும் தமிழகத்துக்கும் உள்ள தொடர்பு குருநாதர் கோவிலுடைய சிறப்புகளைப் பற்றி கூறிக்கொண்டு வந்த நாங்கள் அகத்தியமா முனிவர் சிவபெருமானுடைய ஆஞ்ஞையை ஏற்று அந்த பெருமானையும் பார்வதியையும் வணங்கிக் கொண்டு அவர் புதிய நோக்கி வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிற போது வழியிலே விந்திய பர்வத மலை அங்கே எதிர்க்கிறது இந்த விந்திய மலை பர்வதம் நர்மதை நதி உற்பத்தியாவதற்கு மூலாதாரமாக இருக்கிற ஒரு மலை தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் நடுவிலே இருக்கிறது இந்த விந்திய மலையிலே இருந்து உற்பத்தியாகி பாய்கின்ற நர்மதை நதி ஓம் என்ற வடிவத்திலே ஒரு இடத்திலே சுற்றி சுற்றி பாய்கிறது அந்த நதியிலே காதை கொடுத்து கேட்டால் ஓம் ஓம் என்ற பிரணவ ஓசை வருவதை நீங்கள் அவதானிக்கலாம் அப்படி பிரணவ ஓசை வருவதால் அங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர் ஓங்காரேஸ்வரர் என்று நாமம் இப்போவும் அந்த நீர் அந்த சத்தத்தோடு ஓடுகிறது அது ஓம் என்று சுற்றி ஓடுகிற அந்த இடத்திலே வந்து எத்தனையோ பான லிங்கங்கள் தானாகவே உருவான சுயம்பு லிங்கங்கள் உருவாகிறது அந்த லிங்கங்களை சுழியோடிகள் எடுப்பார்கள் அது நர்மதை லிங்கம் சுயம்பு லிங்கம் சக்தி படைத்த லிங்கம் அப்படிப்பட்ட அந்த நதியெல்லாம் நர்மதை நதி பாய்கிற சிறப்போடு இருக்கிற விந்தியமலை பர்வதத்துக்கு வருகிறார் விந்தியமலை நிமிர்ந்து நின்றும் மகாமேரு மலையை விட நந்தான் பெரியான் நந்தான் உயரமானவர் என்று ஆணவமும் கர்மமும் கொண்டிருந்தார் சித்தர்களுக்கு ஞானிகளுக்கும் ஆணவம் காட்ட முடியாது அவர்களுக்கு மறைக்க முடியாது அவர்கள் ஞான சித்தியாலே உடனே எல்லாவற்றையும் கண்டறிந்து விடுவார்கள் அதுவும் அகத்தியருக்கு நாங்கள் யாருமே ஒழிக்க முடியாது தமிழர்களுடைய மூலமான அத்தனையும் படைத்த பெரும் முனிவர் சிவனுடைய அனுக்கிரகத்தோடு கந்தப்பெருமானுடைய அனுக்கிரகத்தோடு அகத்திய மாமுனிவர் நாயகருடைய அனுக்கிரகம் பெற்றவர் அவர் தன் கையை நீட்டி தன்னுடைய சித்தாலே விந்திய பர்வதத்தினுடைய உயரத்தை பதித்து தணித்து விட்டார் அதன் மூலம் விந்தியமலை சுருங்கி அதனுடைய ஆணவம் ஒடுங்கிவிட்டது என்று சொல்லுவார்கள் இதன் பின்பு இந்த விந்தியமலை பர்வத பகுதிகளிலே இல்வலன் வாதாபி என்ற ரெண்டு பேர் இருந்தார்கள் அவங்கள் அசுரத்தனமே கொண்டவர்கள் தவம் செய்து வரம்பெற்றவர்கள் தங்கள் வரசித்தியையும் தங்கள் அசுர குணத்தையும் கொண்டு பல அந்தணர்களையும் பல மகான்களையும் எல்லாம் அவங்க விழுங்கி விட்டாங்க இல்வலன் வாதாவி அப்போ ஒருவன் என்ன செய்வாண்டா இப்போ இல்வலன் ஏதாவது ஒரு உணவாய் மாறுவான் அந்த உணவாய் மாறிவிட்டு அதை அங்கே வருபவர்களை எல்லாம் பாருங்கோ விருந்தோம்பல் நான் நல்ல சாப்பாடெல்லாம் தருகிறேன் என்று சொல்லி சாப்பிட பரிமாறுவான் பரிமாறி முடிய என்ன செய்வான் என்றால் அப்படி பரிமாறிய பின்பு இந்த வாதாபி என்ன செய்வான் இல்வலனை உணவாச்சி சமைச்சு கொடுத்தாச்சு வாதாபி சொல்லுவான் டே இல்வலா வெளியவாடாண்டு கூப்பிடுவான் உடனே இந்த உணவாக மாறி உண்டு உள்ளுக்குள்ளே வைத்துக்கவே இருக்கிற இல்வெல்லன் வைத்த கிழிச்சு கொண்டு வெளியிலே வருவான் முடிந்தார் அவர் இப்படி பெரிய விளையாட்டுக்கள் செய்து அசுரக்குணம் செய்து பல பேரை இந்த இல்வலனும் வாதாவியும் கொன்றுவிட்டார்கள் அப்படி கொன்றவர்கள் குருமுனியாகிய கட்டை அகத்திய மாமுனிவர் ஒரு கையிலே கமண்டலத்தையும் கொண்டு ஒரு கையிலே முனிவருக்குரிய கோலையும் கொண்டு வருவதை பார்த்து சிரித்து கொண்டு இவரையும் மடக்குவோம் என்று நினைத்து இல்வலனை கறியாக மாறுமாறு மாற சொல்லிவிட்டு பாதாவி அகத்தியரை பணிஞ்சு கும்பிட்டு சுவாமி வாங்குவோம் நீங்கள் ஆள் போல இருக்கு பெரிய மகான் உங்களுக்கு விருந்து தரவேணும் வாங்கோன்னு சொல்லி கூப்பிட்டு அகத்தியரை விருந்து கொடுக்கிறார்கள் அகத்தியரும் விருந்தை உண்ணுகிறார் உண்டு முடிகிற கட்டத்திலே பாதாபி சொன்னான் டே இல்வலா இனி வாடா வழியிலே என்று அகத்தியருக்கு எல்லாம் விளங்கிவிட்டது சிரித்து கொண்டு வயத்திலே ஒரு தடவு இப்படி தடவினார் வயிற்றை தடவின உடனே அங்கே இல்வலன் ஷமித்து ஈரணித்து போய்விட்டார் பாதாபியையும் அவர் தன்னுடைய சக்தியாலே அடக்கி அவனையும் ஒடுக்கினார் இல்வலன் வாதாவி இரண்டு பேருடைய கொட்டங்களும் அடக்கப்பட்டதால் அந்த பிரதேசமெல்லாம் எல்லாம் அகத்தியமாமுனிவரை போற்றியது வாழ்த்தியது பெருந்துன்பங்கள் துயரங்கள் அசுரர்கள் செய்த எல்லாம் மாயையெல்லாம் போய்விட்டது என்று எல்லோருக்கும் சந்தோஷம் இப்படியெல்லாம் வரும் வழியிலேயெல்லாம் பல அற்புதங்கள் செய்து கொண்டு வந்தவர் மாமுனிவர் அப்படிப்பட்ட மாமுனிவர் பொதியமலைக்கு வருகிறார் பொதியமலையிலே அவர் தவம் செய்கிறார் புதியமலையிலே தவம் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே அங்கே திருக்கயிலாயத்திலே பார்வதி பரமேஸ்வருடைய திருக்கல்யாணம் நடக்கிறது அந்த பார்வதி பரமேஸ்வருடைய திருக்கல்யாண காட்சிகளை எல்லாம் அகத்தியர் புதியமலையிலே இருந்தபடி இப்போது நாங்கள் டிவியிலே பார்ப்பது போல அவர் பார்க்கிறார் என்ன அற்புதம் பாருங்கள் அந்த காலத்திலேயே இந்த ஃபைபர் வாட்ஸ்அப் இந்த ஷூம் இதெல்லாம் வந்துவிட்டது எங்கேயோ வட இந்தியாவிலே நடந்த கல்யாணத்தை அகத்தியர் இங்கே இருந்தபடி எல்லாம் பார்த்த இப்போதான் நாங்கள் ஏதோ நவீனம் அது இதெல்லாம் கண்டுபிடிச்சிடும்னு சொல்கிறோம் அந்த காலத்திலே அந்த நவீனங்கள் எல்லாம் வந்து விட்டதை நாங்கள் அற்புதமாக பார்க்க முடிகிறது அகத்தியருடைய வரலாறு அது எங்களுக்கு நல்ல சான்று அகத்தியர் திருமணக்கூலத்தை எல்லாம் கண்டு பேரானந்தம் அடைந்தார் தான் கல்யாண வீட்டிலே இல்லாது போனாலும் தான் இந்த கலியாண பா காட்சியை பார்க்கின்ற பாக்கியத்தை சிவபரம்பொருள் சக்தியும் தந்திருப்பதை இட்டு அவர்களை போற்றி துதித்து வாழ்த்தினார் இதுதான் அன்பர்களே மிகச் சிறப்பு ஆனது மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல் கழுமளவலு நகர் பெண்ணின் நல்லாடும் பெருந்தகை இருந்ததே மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் அந்த திருக்கல்யாண காட்சியை பார்த்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணில் அகதிக்கு யாதுமோர் குறைவிலை அந்த பார்வதி பார்வதிபரமையினுடைய காட்சி இந்த உலகத்திலே எந்த குறைவுகளோ எங்களுக்கு தராமல் சகல சௌபாக்கியங்களையும் தந்து வாழ்விக்கும் அந்த திருமணக் காட்சியை கண்டு பேரானந்தம் அடைந்து அகத்தியர் தொடர்ந்து இருந்து தபம் செய்து கொண்டிருக்கிறார் இதன் தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி இவ்வளவிலே இன்றைய உரியரங்கை நிறைவு செய்து கொள்கிறோம் உருவாய் அருவாய் உலதாயிலும் ஆய்மணியாய் மலர் ஆய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே திருச்சிற்றம்பலம்